வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. வெற்றியை நழுவவிட்டால் பதவி நழுவிவிடும் என மேலிடம் உத்தரவு போட்டது கண் முன்னாடி வந்து போனதோ என்னவோ, நிர்வாகிகளை காண்டபடி விளாசி எடுத்து விட்டார் அமைச்சர் மூர்த்தி. தேனி தொகுதி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அறிமுக கூட்டத்திற்கு சென்ற அமைச்சர் மூர்த்தி மைக்கை பிடித்து பேச ஆரம்பித்ததும் சிரித்த முகத்துடன் கட்சி நிர்வாகி ஒருவர் பொன்னாடையோடு வர அவரை அப்படியே நிறுத்திய அமைச்சர் மூர்த்தி ஒருமையில் பேசி திருப்பி அனுப்பினார். இதனை அடுத்து கடிந்த முகத்துடனே அமைச்சர் மூர்த்தி பேச ஆரம்பித்ததும் நிர்வாகிகள் அனைவரும் மூச்சு கூட விடாத அளவுக்கு அமைதியாகிவிட்டனர். அந்த அளவுக்கு அடைமழை அடித்து ஊற்றியது. அத்தோடு தேனி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் தோற்று போனால் அமைச்சர் பதவியையும் மாவட்ட செயலாளர் பதவியையும் மறுநாளே ராஜினாமா செய்வேன் என மூர்த்தி பேசியது நிர்வாகிகளுக்கு பேரதிர்ச்சியானது. மண்டபத்தின் அரங்கம் முழுவதும் பெண்கள் மட்டுமே அமர்ந்திருந்தது அமைச்சர் மூர்த்தியை இன்னும் ஆத்திரத்திற்குள்ளாக்கவே, ஏமாற்றுவது பொய் சொல்வது என இருந்தால் தனது இன்னொரு முகத்தை பாப்பீங்க என வெளிப்படையாக கொந்தளித்தார். பத்தாயிரம் பேரை கூட்டுவதாக கூறிவிட்டு பாதிக்கு பாதி கூட ஆள் இல்லை என்றதோடு அசிங்கமா இல்ல கேவலமா இல்ல என சோழவந்தான் திமுக நிர்வாகிகளை வசைப்பாடி தீர்த்து விட்டார் அமைச்சர் மூர்த்தி. வாடிப்பட்டியில் நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தங்க தமிழ்ச்செல்வனை வெற்றி பெற செய்வோம் என உறுதி கொடுத்து 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த லட்சணத்துல கூட்டம் கூடியிருக்கீங்க என்ற அளவுக்கு மூர்த்தி டென்ஷன் ஆகவே நிர்வாகிகள் யார் முகத்திலும் ஈ கூட ஆடவில்லை. ஆனாலும் அமைச்சர் மூர்த்தியின் ஆக்ஷன் காட்சிகள் நின்ற பாடில்லை. துரோகம் பண்றீங்க, பொய் சொல்லிருக்கீங்க, ஏமாத்துறீங்க என அடிக்காத குறையாக அமைச்சர் மூர்த்தி கடிந்து கொண்டதை பார்த்து சோழவந்தான் திமுக நிர்வாகிகள் பல்லை கடித்து கொண்டு நின்றிருந்தனர். எவ்வளவு பெரிய துரோகம் பண்றீங்க, எவ்வளவு பொய் சொல்றீங்க, இதுக்கு மேல என் ஒழுங்க வேலை செய்யல, விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் என வார்னிங் கொடுத்த அமைச்சர் மூர்த்தி, இதே மாதிரி மறுபடியும் நடந்துச்சு பச்சையா திட்ட கூட யோசிக்க மாட்டேன் என கேமரா முன்பே கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. இந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு அடுத்ததாக உசிலம்பட்டிக்கு சென்ற அமைச்சர் மூர்த்தி அங்கும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்றார். அலங்காநல்லூர் கூட்டத்தில் நிர்வாகிகளை திட்டி தீர்த்த மூர்த்தி உசிலம்பட்டி கூட்டத்தில் இரவில் தூக்கம் கூட வரவில்லை என நா தழுதழுக்க பேசினார். ஏதோ நான் உள்ளபடியே இரவிலே தூங்குகிற நேரம் மிக குறைவு, இப்போது தூக்கமே இல்லை. கடந்த தேர்தலில் தமிழகத்தில் 38 தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக கூட்டணி தேனியில் மட்டும் தோல்வியை தழுவியது. கடந்த முறை காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தேனி தொகுதியில் இந்த முறை திமுகவே நேரடியாக போட்டியிடுவதோடு தங்க தமிழ்ச்செல்வனை வேட்பாளராக களமிறக்கியுள்ளது. தங்க தமிழ்ச்செல்வனுக்கு எதிராக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன், அதிமுக சார்பில் நாராயணசாமி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். டிடிவி தினகரனும் தங்க தமிழ்ச்செல்வனும் அதிமுகவில் ஒன்றாக இருந்தவர்கள். ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு டிடிவி தினகரன் தனியாக செயல்பட்ட போதும் அமமுகவை தொடங்கிய போதும் டிடிவிக்கு வலது கரமாக இருந்தார் தங்க தமிழ்ச்செல்வன். பின்னர் அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார்.
தற்போது டிடிவி தினகரனும் தங்க தமிழ்ச்செல்வனும் நேருக்கு நேர் மோதும் நிலையில் கடும் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு கடந்த முறை தேனி தொகுதியில் மட்டும் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பறிபோக முக்கிய காரணமே உசிலம்பட்டி சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் கிடைக்காமல் போனதுதான் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டால் தனது அமைச்சர் பதவிக்கும் ஆபத்து வந்துவிடும் என்ற எண்ணத்தில்தான் மூர்த்தி ஆவேசமாக பேசியதாக சொல்கிறார்கள். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.